ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாம் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க, நிலைமின் சமஇயல் கடத்திகள். சமநிலையில் நிலைமின் சமநிலையில் கடத்திகள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாம் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம், நிலைமின் சமநிலையில் கடத்திகள். நிலைமின் சமநிலையில் கடத்திகள். சமநிலைன்னா உனக்கு என்னன்னு தெரியும். இப்போ நிலைமின்னியல் தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். நிலைமின்னியலில் இது ஒரு டாபிக், சரிதானா? அப்போ கடத்திகள்னால் என்னது? அதாவது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறோம்னா, கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். கண்டக்டர்ஸ்னால் என்னது? அப்போ கண்டக்டர்ஸுங்கும் போது இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். கடத்திகள்னு சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, காப்பான்கள்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல அந்த கடத்திகள் அப்படின்னா என்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். பார்த்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் நல்லா விளங்கும். கண்டக்டர்ஸுங்கிறது வந்து என்ன சொல்லணும், எனி மெட்டீரியல் தட் அலோஸ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ இட். எந்த ஒரு மெட்டீரியலும் கரண்ட்டை, மின்னோட்டத்தை, மின்சாரத்தை அதை வந்து கடத்துமானால் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, கண்டக்டர்ஸ். எந்த ஒரு பொருளும் மின்னோட்டத்தையோ அல்லது மின்சாரத்தையோ கடத்தலைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர் அல்லது காப்பான்கள்னு சொல்கிறோம். கண்டக்டர்ஸை வந்து கடத்திகள்னு சொல்கிறோம். கடத்திகள் அல்லது கண்டக்டர்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் எடுத்துக்கிடலாம், அலுமினியம் எடுத்துக்கிடலாம், ஸ்டீல் எடுத்துக்கிடலாம், அல்லது எனி மெட்டல், சரிதானா? அல்லது இன்சுலேட்டர்ஸ் அல்லது காப்பான்களுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக், ரப்பரு, கிளாஸு, கிளாத்ஸு, விட்டு, மரம்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா, காப்பான்கள்ங்கிற இதில் வருது, இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், சரிதானா? ரைட். இப்போ இந்த பாரு, ஒரு சின்ன ப்ளக்கு படம் ஒன்றா போட்டிருக்கிறேன். இந்த ப்ளக்கில் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம வண்டாடம் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் எதுலாம் கண்டக்டர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்தந்த கம்பி மாதிரி வெளியே தள்ளிகிட்டு இருக்கா இல்லையா, அதில் நம்ம கைப்பற்றக்கூடாது, அப்படின்னா கரண்ட் அடிக்கு பாஸ் ஆகும், அப்படி தானே? இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, கண்டக்டர்ஸ் அல்லது என்ன சொல்கிறோம், கடத்திகள்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கா இல்லையா, வெள்ளை கலரில், பச்சை கலரில், சோப்பு கலர்லலாம் இருக்கும், அப்படிதுன்னா அதுக்கு பேர் இன்சுலேட்டர் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பேரிட்டுருக்குறோம், சரியா? சரி, இப்போ வந்து ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கியேன். அந்த ஒயரை சுற்றி வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் உரம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் நல்லா ரொம்ப ஹெவி கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு மேலே ஒரு இது ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க, ஒரு காப்பான்கள்னு சொல்கிறோம், சரிதான? இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறோம். பிறகு அந்த நடுவில் தான் அந்த கம்பி இருக்கும். அந்த கம்பியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டக்டிங் மெட்டீரியல் அல்லது கடத்து பொருள் அப்படின்னு சொல்கிறோம், சரிதானா? இப்போ உனக்கு கடத்தின்னா என்னது அல்லது கண்டக்டர்ஸ்னால் என்னங்கிறது புரிஞ்சுருக்கும். சரி, இதை தெரிஞ்சுக்கிடணும்னா மிக முக்கியமான ஒரு என்னென்னா, கடத்திகள் எந்த ஒரு தனிமம் அல்லது ஒரு எலமெண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக என்ன சொல்லணும், என்ன இருக்குன்னா, ஆட்டம் அல்லது அணுக்கள்னு இருக்கும். ஆட்டம்ஸ் இருக்கும் அல்லது அணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அணுன்னு எடுத்துக்கிட்டினா அல்லது ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடுவில் என்ன இருக்கும்னா, ஒரு நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம், உட்கரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த நியூக்ளியஸ் அல்லது உட்கருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, சரிதானா? புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, அதை சுற்றி என்ன சுற்றிட்டு வருது, எலக்ட்ரான்கள் வந்து சுற்றிட்டு வருதுன்னு சொல்கிறோம், சரிதானா? எலக்ட்ரான்கள் வந்து சுற்றிட்டு வர்றது தான் ஒரு அணுனுடைய அமைப்பு, சரிதானா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கூடு, ரெண்டாம் கூடு, மூணாம் கூடுன்னு சொல்லிட்டு நிறைய கூடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அதில் கடைசி கூடுகளில் ஒரு, அதாவது சென்ட்ரலில் உள்ள நியூக்ளியஸோட அட்டாச்சாக இல்லாமல், அதனுடைய பவுண்டில் இல்லாமல், அதனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டத்துக்கு விடப்பட்டதாக எலக்ட்ரான்லாம் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஃப்ரீ எலக்ட்ரான் அல்லது கட்டுரா எலக்ட்ரான்கள்னு சொல்கிறோம், சரிதானா? ஃப்ரீ அது வந்து அங்கும் இங்குமாக எங்கேனாலும் ஓடி செல்லும், அங்கே எங்குமா போயிட்டுருக்கோம், இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கோம், சரிதானா? இப்போ இதில் மாதிரி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்னது, அதாவது கட்டுரா எலக்ட்ரான்கிறது ஒரு ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கா இல்லையா, நிறைய ஷெல் இருக்குது, நிறைய உட்கூடுகள் இருக்குது, கே, எல்லு, எம்மு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் கடைசி இதில் வந்து எப்படி இருக்கிறதுக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தன்னிச்சையாக விடப்பட்டிருக்குதா, அந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா, கட்டுரா எலக்ட்ரான்கள் அல்லது ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்கிறோம், சரிதானா? இது வந்து கார்பர் ஆர்பிட் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போது
நிலைமின் சமநிலைனா என்னது? இந்த நிலைமின் சமநிலையில் அந்த கடத்தி வந்து அந்த கடத்தியில் வந்து எலக்ட்ரான்கள் கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து அங்கும் இங்குமாக ஓடி சென்றுட்டுருக்குறோம். ஆனால் அப்படி ஓடிச்சனாலும் ஒரு 10 எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் சைடை பார்த்து ஓடிச்சுன்னா 10 எலக்ட்ரான் வந்து ரைட் சைடில் ஓடும். அப்போ அதில் அதனுடைய நிகர ஓட்டம் வந்து என்னாகும்? சுழியாக இருக்கும். சரிதானா? அப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கண்டக்டர் அல்லது ஒரு கடத்தியில் வந்து நிலைமின் வந்து சமநிலையில் தான் அந்த கடத்தியில் காணப்படும். அதை தான் இது வந்து குறிப்பிடுது. சரி, இப்போ இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னு சொல்லி நம்ம படிக்கோமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம படிச்சுட்ருக்கோம்ல. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கடத்திக்குள்ளே வந்து அது என்ன எப்படி தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். திஸ் இஸ் ட்ரூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த கண்டக்டர் இஸ் சாலிட் ஆர் ஹாலோ. அது சாலிடாகவும் இருக்கலாம் அல்லது ஹாலவாக இருக்கலாம். தமிழில் என்ன சொல்லியிருக்குன்னா, கடத்தியின் உட்புறத்தில் இருக்கும் அனைத்து புள்ளிகளிலும் மின்புலம் சுழியாகும். இக்கூற்று திண்ம கடத்தி மற்றும் உள்ளீடட்ட கூடு வகை கடத்தி ரெண்டுக்கும் பொருந்தும். திண்ம கடத்தினாலும் சரி, அதாவது சாலிட் கண்டக்டராகவும் இருக்கலாம் அல்லது ஹாலோ கண்டக்டராகவும் இருக்கலாம், அது உள்ளீடட்ட கடத்தியாகவும் இருக்கலாம். எங்கேனாலும் அது வந்து எப்படி தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ ஒரு கீழே ஒரு படம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த படத்தை பாரு. ஒரு கடத்தி சரிதானா? அந்த கடத்தியில் வந்து அங்கும் இங்குமாக எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி கொண்டு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம்? கட்டுரா எலக்ட்ரான்கள், ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்கிறோம்ல அது. சரி, இப்போ வந்து அது மேலே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மின் புலத்தை அதில் செலுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. மின் புலத்தை நம்ம செலுத்தணும்னா அது என்ன பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு, இந்த ஓரமாக வந்துட்டா இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டா இல்லையா, ஓரமாக வந்து நிற்கிது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த நேர்மின் துகள் வந்து இந்த சைடு போயிடுது. இப்போ இங்கேருந்து என்னது வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது என்ன சொல்கிறோம், மின் புலம் செலுத்தப்படுகிறது. அப்போ இந்த மின் புலம் இங்கே வந்து அதாவது ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸை பார்த்து போகும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். அப்போ அந்த ப்ளஸ்ஸை பார்த்து இது ஓடி வந்துட்டு எல்லாம் சேர்றதுக்கு ஓடி வருது. அதே போல் இங்கே பாரு, நெகட்டிவை பார்த்து இந்த ப்ளஸ்லாம் ஓடி போகுது. அப்படி தானே? சரி, அப்போ ஒரு பக்கமாக அது வந்து இணைக்கப்படுகிறது. அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி இதுகள்லாம் இங்கே ஓடுறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ என்ன சொல்கிறோம், நேர்மின் துகள் வந்துடுது, அங்கே வந்து எதிர்மின் துகள் வந்துடுது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து என்னாகுது, ஒரு மின்புலம் வந்து உருவாக்கப்படுகிறது. இப்போ வெளியில் வந்து நம்ம புற விசையினால் ஒரு மின்புலத்தை செலுத்தும் பொழுது உள்ளுக்குள்ளே வந்து என்ன பண்ணுது, ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு மின்புலம் உருவாகிறது. சரிதானா? இந்த உருவாகிறது வந்து எப்படி இருக்கும் பாரு. இதில் நம்ம இங்கேருந்து பாசிட்டிவில் நீங்கள் நெகட்டிவை பார்த்து போதுன்னு சொல்லி படிக்கிறோம்ல, அதே போல் இங்கேயும் பாரு, இந்த ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸை பார்த்து அது செல்ல ஆரம்பிக்குது இல்லையா. இதை வந்து என்ன சொல்கிறோம், இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். உட்புற மின்புலம், இது வந்து என்ன சொல்கிறோம், வெளிப்புற மின்புலம், இது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த ரெண்டுமே என்ன ஆயிருது, இந்த இடத்துல நியூட்ரலைஸ்ட் ஆயிடுது, சுழி ஆயிடுது. அப்படி தானே? அப்போ இது உள்ளுக்குள்ள என்ன இருக்காது, மின்புலம் இருக்காது. சரிதுனா? மின்புலம் இருக்காது. இது வந்து கூடு வகை கடத்தியாகவும் இருக்கலாம் அல்லது தின்மக வகை கடத்தியாகவும் இருக்கலாம் அல்லது என்ன சொல்கிறோம், ஹாலோ கண்டக்டராகவும் இருக்கலாம் சாலிட் கண்டக்டராகவும் இருக்கலாம். அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்துச்சுன்னா, தர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர்ஸ். த சார்ஜஸ் மஸ்ட் ரிசைட் ஓன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். தமிழில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கடத்தியின் உட்புறத்தில் உள்ள மின்துகளின் நிகர மின்னோட்டம் சுழி, கடத்தியின் புறப்பரப்பில் மட்டுமே மின்துகள்கள் இருக்க முடியும். அப்போ இந்த காசியன் பரப்புன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பரப்பு ஒன்று எடுத்துருக்குறோம். சரிதானா? இதுக்கு வந்து நம்ம இந்த காஸ் விதியை பயன்படுத்தி வந்து இந்த பண்பை வந்து நம்ம அல்லது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏதாவது ஒரு வடிவமுள்ள ஒரு பரப்புன்னு சொல்கிறோம். அப்படி தானே? ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ், அதை எடுத்துக்க. இந்த கடத்திக்கு புறப்பரப்புக்கு வந்து வெகு க்ளோஸ்டாக, அப்படி தானே, அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, இந்த ஒரு காசியன் பரப்பை நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா. அப்போ இந்த கடத்தின் உட்புறத்தில் அனைத்து புள்ளிகளிலும் மின்புலம் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், சுழின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி தானே? அப்போது இதனுடைய மின்னோட்டமும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்க முடியும், சுழியாக தான் இருக்க முடியும். எனவே நம்ம வந்து காஸ் என்னுடைய லா, இந்த காஸ் விதிப்படி
கடத்தியின் உட்புறம் இருக்கும் நிகர மின்னோட்டனுடைய மதிப்பும் எப்படி இருக்கும் சுழி என்பதையே இது வந்து நமக்கு காட்டுறதாக இருக்குது. ஒருவேளை சில நேரத்தில் சில மின் துகள்கள் சில சார்ஜஸ் வந்து கடத்தியினுடைய உட்புறத்தில் இருந்தாலும், அதாவது நான் வெளியிலேருந்து ஒரு சார்ஜை வந்து அல்லது ஒரு மின்னோட்டத்தை வந்து வெளியிலேருந்து உள்பகுதிக்கு நான் கொண்டு வர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸில் அது என்ன பண்ணிடுது, அதனுடைய சர்ஃபேஸுக்கு வந்து அது சேர்ந்துருது, அதனுடைய வெளிப்புறத்திலே வந்து சேர்ந்துருது. அதனால் நம்ம வந்து இது வந்து நிகர மின்னோட்டம் உள்ளே வந்து எப்படி இருக்கும்னா, மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கணும், சுழியாக தான் இருக்க முடியும். சரிதுனா இது வந்து ரெண்டாவது விதியை காட்டுது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த கண்டக்டர் இஸ் பெர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் and has the magnitude of sigma by epsilon zero, where sigma is a surface charge density at that point. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, பார்த்தனால உனக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளேட்ஸ் பார்த்தோமா இல்லையா, பிளெயின் சர்ஃபேசஸ்ன்னு, அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். சிக்மா டிவைடட் பை 2 epsilon naught சொல்லி படிச்சிருப்போம் தனித்தனியாக பார்க்கும்போது. சரியா, அதே தான் இதில் காட்டப்பட்டிருக்குது. கடத்துக்கு வெளியே மின்பலமானது அதன் பரப்புக்கு செங்குத்தாகவும் சிக்மா epsilon naught எண் மதிப்பு கொண்டதாகவும் இருக்கும். இங்கு சிக்மா என்பது கடத்தியின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மின்னூட்ட பரப்படர்த்தி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த படத்தில் நல்லா அழகாக போட்டிருக்குது. கண்டக்டர் அல்லது கடத்தின்னு சொல்லி படம் காட்டியிருக்கோமா இல்லையா, அதில் பாரு எப்போவுமே அந்த மின் புலம் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இருக்கும், அதுக்கு பெர்பண்டிகுலராக அல்லது செங்குத்தாக தான் இருக்கும். பரப்புக்கு வந்து எப்படி இருக்கும் அல்லது சர்ஃபேஸுக்கு வந்து செங்குத்தாக அல்லது பெர்பண்டிகுலராக தான் இருக்கும்னு சொல்கிறோம். ஒருவேளை வேறு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்கிறதாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இந்த மாதிரி பாயிண்டில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கேன், இருந்தால் அதை வந்து ரெண்டு ஆக்கக்கூறுகளாக பிரிக்கலாம். அப்படி தானே, இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிகல், அல்லது இது கிடைமட்ட ஆக்கக்கூறு, இது வந்து வெர்டிகல் காம்பனண்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிதுனா E1 E2 ரெண்டு இதாக நம்ம காட்டியிருக்கிறோம். சரியா, அப்போ இந்த பாரு இதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாரு இது வந்து ஹரிசாண்டலாக வர்றது, வந்து கிடைமட்டமாக வர்றது வந்து இந்த கடத்தியினுடைய மேற்பரப்பில் உள்ள எலக்ட்ரான்கள், கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்குமா இல்லையா, அந்த கட்டுரா எலக்ட்ரான்களாக இதனால் என்ன பண்ணுறது, ஆக்சிலரேட் பண்ணப்படுகிறது, அதாவது ஒன்று முடுக்கம் அடைகிறது. முடுக்கம் அடைகிறனால நம்மளுடைய கான்செப்ட் படி இது வந்து கான்ட்ராவாக இருக்குது. என்ன கான்செப்ட் நம்ம சொல்கிறோம், இதில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், நிலைமின் தன்மையை தான் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா. அதாவது என்ன சொல்கிறோம், நிலைமின் சமநிலையில் தான் இருக்குன்னு சொல்லி போடுறோம், நிலைமின் தமிழ் சமநிலையில் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு எதிரான கருத்தாக இருக்கிறனால இந்த எலக்ட்ரான்கள் வந்து முடுக்கி வைக்கப்பட்டு அங்கேயுமா ஓடுறதுக்கு முடியவே முடியாது. அதனால் ஒரே பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, இந்த கடத்திக்கு செங்குத்தாக தான் இது வந்து அமைக்க, இது வந்து வெளியே செல்கிறது, அதாவது மின்புலம் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல் வந்து செங்குத்தாக தான் அமைக்கப்பட்டிருக்கும். மற்றுமாக அதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட்டாக தான் இருக்க முடியும். அதனுடைய பரப்படத்தை நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி தானே, அந்த பரப்படத்திக்கு வந்து என்ன என்ன சொல்கிறோம், சிக்மான்னு சொல்கிறோம். ஒருவேளை அதாவது ஒரு சின்ன பரப்பில், ஒரு ஸ்மால் ஏரியான்னு சொல்கிறோம்ல, அந்த ஏரியாவில் அதனுடைய பரப்படுத்தி, அப்போ சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோன்னா, சார்ஜ் பெர் யூனிட் சர்ஃபேஸ், ஓரளவு பரப்பிற்கான மின்னூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூபை ஏன்னு தானே போடுவோம், சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூபை ஏன்னு தான் நம்ம போடுவோம். அப்படி தானே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூபை ஏ. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஏ, கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏன்னு சொல்லி பார்க்குறோம். சரிதுனா, அப்போ இந்த இஏங்கிற வேல்யூ நம்ம கிடச்சிருமா இல்லையா, அப்போ இஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ, சிக்மா ஏ வந்து கியூ உள்ளுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த கியூக்கு பல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிக்மா ஏ டிவைடட் பை ஏ. இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது, இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். அதை வந்து வெக்டர் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிச்சு போட்டோன்னா என்னது, சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு யூனிட் வெக்டர். இது வந்து இதில் வந்து ஏ எப்படி இஏ அப்படின்னு போட்டோம், இஏ காஸ்தீட்டான்னு வரும். அப்படி தானே, இந்த காஸ்தீட்டாங்கிறது பாரு, இந்த இடத்துல இது ஒரு சின்ன ஒரு காசியன் பரப்பை எடுத்துருக்குறோம். அப்படி தானே, இந்த உருளை வடிவ காசியன் பரப்புன்னு சொல்கிறோம். இந்த பரப்பில் இ எப்படி இருக்குது, இதுக்கு நேராக பெர்பண்டிகுலராக, அல்லது என்ன சொல்கிறோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் பரப்பு, இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அதுக்கு பேரலாகவே என்ன இருக்கும், என் கேப்பும் இருக்கும், இந்த சர்ஃபேஸினுடைய பெர்பண்டிகுலர் டைரக்ஷன்,
அதுதான் என்கேப்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, அதில் ரெண்டும் இணையாக இருக்குது. அப்போ இணையாக இருக்கும்போது என்னுடைய தீட்டா எவ்வளோ இருக்கும், ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ காஸ் ஜீரோ வந்து என்ன ஆயிருது, ஒன்னாயிருது. அப்படி தானே. அப்போ அப்போ இஏ சீக்வல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட், அதனால் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரிதானா, ரைட். அடுத்தது கடைசி இதை நம்ம பார்த்து முடிப்போம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஹேஸ் த சேம் வேல்யூ ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் த கண்டக்டர், இன்சைட் ஆஃப் தி கண்டக்டர். கடத்தியின் புறப்பரப்பிலும் உட்பரப்பிலும் நிலை மின்னழுத்தம் ஒரே மதிப்பை தான் கொண்டிருக்க முடியும். நிலை மின்னழுத்தம் வந்து எப்படி இருக்கும், ஒரே மதிப்பை தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. எப்படி கடத்திற்கு, கடத்தின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா புறப்பரப்பிலிருந்து இணையான திசையில் தான் மின் புலத்தின் கூறு இருக்காது என்பதால் பரப்பின் மின் துகள் நகர்வதை வேலை செய்ய தேவையில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சார் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஒரு சாதாரண ஒரு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது ஒரு ஒரு பரப்பை எடுத்துக்க, அந்த பரப்பில் நடுவில் ஒரு மின் துகள் இருக்குது. அப்போ அதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அல்லது ஒரு மின்புலம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மின்புலம் வந்து அந்த ஒரு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், சம மின் அழுத்த பரப்புன்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா அந்த சம மின் அழுத்த பரப்பில் எந்த ஒரு பாயிண்ட்டில் எடுத்தாலும் எப்படி இருக்கும், மின்னழுத்தம் வந்து சமமாக தான் இருக்கும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏன்னு ஒரு பாயிண்ட்டை அல்லது ஒரு புள்ளியை கன்சிடர் பண்ணிக்க, பின்னு ஒரு புள்ளியை கன்சிடர் பண்ணிக்க, இதிலேருந்து அந்த ஏயிலேருந்து பிக்கு வந்து அதை நகர்த்தணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா அதில் வந்து வேலை வந்து இருக்கவே இருக்காது. அப்படி தானே, வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா புள்ளிகளிலும் அந்த மின்னழுத்தம் வந்து எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். அதனால் அந்த புறப்பரப்பில் எந்த இடத்துலையுமே மின்னழுத்தம் வந்து சமநிலையில் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் வந்து, சாரி, மின்புலம் வந்து சுழிங்கிறனால அங்கேயும் எப்படி இருக்கும், ஒரே மதிப்பை தான் கொண்டிருக்கும். அப்போ கடத்தில் புறப்பரப்பிலும் சரி உட்புறத்திலும் சரி நிலை மின்னழுத்தம், நிலை மின்னழுத்தம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரே மதிப்பை தான் கொண்டிருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஹேஸ் த சேம் வேல்யூ ஆன் த சர்ஃபேஸ் அண்டு இன்சைட் ஆஃப் தி கண்டக்டர். சரிதானா, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிதானா, இதை நல்லா பார்த்துக்க. இதில் வந்து ரெண்டு மார்க் கொஸ்டினில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால் நல்லா படித்து வச்சுக்க. அந்த நாலு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் இருக்கணும். சரிதானா, ஓகே.